நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். TNPSC ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாம்ஸ் கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். சர்வேயர் சிலபஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சர்வேயருக்கான சிலபஸ், ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாம் சிலபஸ். பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் யூனிட் 1. ஸோ பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது பாருங்கள். ரோல் ஆஃப் சர்வேயர், டிராயிங் ஷீட்ஸ் உடைய லே அவுட், டிராயிங் ஷீட்ஸ் வேரியஸ் டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், A2, A3. ஸோ அந்த டிராயிங் ஷீட்ஸ் உடைய லே அவுட் என்ன, அதோடைய டைமென்ஷன்ஸ் என்ன, டைட்டில் பிளாக் என்ன டைமென்ஷன்ஸ்ல ப்ரொவைட் பண்ணணும், மார்ஜின், ஃப்ரேம், ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இதில் கவர் ஆகுது. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டிச்சிங் எப்போ தேவைப்படும், டிராயிங் எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், டிராயிங் போர்டுடைய சைஸ், ஸோ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல கவர் ஆகுது. டிராயிங் ஷீட் எப்படி ஃபோல்ட் பண்ணணும், லெட்டரிங், அல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது, ஹைட்டு, வித்து, ஸ்பேசிங், ஸ்கேல்ஸ், டைமென்ஷனிங் எப்படி மார்க் பண்ணுவோம், லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இது எல்லாமே வந்து யூனிட் ஒன்ல நமக்கு கவர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பாருங்க, யூனிட் ஒன்ல ரோல் ஆஃப் சர்வேயர். ஸோ ரோல் ஆஃப் சர்வேயர், நோ அபவுட் தி ரோல் ஆஃப் சர்வேயர், ஸ்டேட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்வே. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் டாபிக்ல கவர் ஆகுது. நம்ம பார்க்கலாம் ரோல் ஆஃப் சர்வேயர். இதுதான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ரோல் ஆஃப் சர்வேயர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்வே. சர்வேயருடைய ரோலை நம்ம வந்து 3ஆ கிளாசிஃபை பண்றோம்: ஃபீல்டு ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க், கேர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். 3 டைப்ஸ் ஆஃப் நம்ம வந்து 3 ஒர்க்ஸா கிளாஸிஃபை பண்றோம்: ஃபீல்டு ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் கேர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபீல்டு ஒர்க். ஸோ ஃபீல்டு ஒர்க் ரெகனாய்சன்ஸ், ஃபீல்டு மெஷர்மெண்ட்ஸ், ஃபீல்டு நோட்ஸ். இதுதான் வந்து ஃபீல்டு ஒர்க்கு இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணிப்போம். ரெகனாய்சன்ஸ் அப்படின்னால என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் சர்வேயருடைய ஒரு ஏரியாவை நம்ம சர்வே பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை போய் ஜஸ்ட் ஒரு வாக் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்ஸ்பெக்ஷன் தான், ப்ரீலிமினரி இன்ஸ்பெக்ஷனாக தான் நம்ம என்ன சொல்றோம், ரெகனாய்சன்ஸ் சர்வேன்னு சொல்றோம். ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த ஏரியாவை வந்து வாக் பண்ணி அதுல வந்து என்னென்ன டோபோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ், பில்டிங்ஸ் என்ன இருக்கு, ரோடு, ஸ்ட்ரீம்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரிக் லைன்ஸ், ஸோ இதெல்லாம் எங்கெங்க என்னென்ன டோபோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் அந்த ஏரியால இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மேப்பா, ஒரு ஸ்கெட்ச், ரஃப் ஸ்கெட்சா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெகனாய்சன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பாருங்க ரெகனாய்சன்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா இண்டெக்ஸ் மேப், தட் இஸ் நீட் ஹேண்ட் ஸ்கெட்ச். இப்போ இண்டெக்ஸ் மேப்னா எதுல ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்ஜெக்டிவ்ஸ்ல. டோபோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு நீட்டா ஒரு ஹேண்ட் ஸ்கெட்ச் ப்ரிப்பேர் பண்றோம் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. நம்ம வந்து சர்வேயருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து என்னன்னா ஃபீல்டு ஒர்க்ல அதுதான் இண்டெக்ஸ் மேப் ப்ரிப்பேர் பண்றோம், நீட் ஹேண்ட் ஸ்கெட்ச், டோபோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதுல மார்க் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக. இண்டெக்ஸ் மேப் ஆர் ரெஃபரன்ஸ் ஸ்கெட்ச்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபீல்டு மெஷர்மெண்ட்ஸ். ஃபீல்டுல என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நம்ம மெஷர் பண்ண போறாங்க, சர்வேயருடைய டியூட்டி என்ன அப்படின்னா, சர்வே பண்ணுவோம், நம்மளே லேப்லாம் சர்வே பண்ணிருப்போம், நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவோம், ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், செயினா டேப் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம், டாக்கோமீட்டர், EDM, இதெல்லாமே வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் யூஸ் பண்ணுவோம். வெர்டிகல் டிஸ்டன்சிங்னா எலிவேஷன் மெஷர் பண்ணுவோம் லெவல் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பெஞ்ச் மார்க் சூஸ் பண்ணிருப்போம் ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸா லெவலிங்ல. டோபோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ், லொகேட்டிங் டீடைல்ஸ்னா இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ், எந்தெந்த இடத்துல என்னென்ன பில்டிங்ஸ் இருக்கு அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிருப்போம். அதுதான் வந்து லொகேட்டிங் டீடைல்ஸ். டிட்டர்மைனிங் எலிவேஷன்ஸ், தட் இஸ் எலிவேஷன்ஸ் லெவல் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம். ஆங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹரிசாண்டல் ஆங்கிள், வெர்டிகல் ஆங்கிள் கால்குலேட் பண்ணுவோம். ஹரிசாண்டல் ஆங்கிள் காம்பஸ் யூஸ் பண்ணி, தியோலைட் யூஸ் பண்ணி ஹரிசாண்டல் ஆங்கிள் அண்ட் போத் வெர்டிகல் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணிப்போம். ஸோ இது எல்லாமே ஃபீல்டுல மெஷர் பண்றது தான். இது எல்லாமே ஒரு சர்வேயருடைய டியூட்டி. ஃபீல்டு மெஷர்மெண்ட்ஸ்ல இது எல்லாமே வருது. அது தந்துட்டு அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன், சன் ஆர் ஸ்டார்ல இன்கேஸ் ஆஃப் லாட்டிடியூட், லாங்கிடியூட், அந்த வேல்யூஸ்லாம் கால்குலேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மெரிடியன், லாட்டிடியூட், லாங்கிடியூட், அப்புறம் அதுல இருந்து நம்ம லோக்கல் மீன் டைம் கால்குலேட் பண்றதுக்காக அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன்ஸ் ஆன் சன் அண்ட் ஸ்டார்ஸ்ல மேக் பண்றது. இது எல்லாமே வந்து ஃபீல்டு மெஷர்மெண்ட்ஸ். ஸோ அப்போ ஃபீல்டு ஒர்க், ஃபீல்டு ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க், கேர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், 3 கேட்டகரிஸ் கிளாஸிஃபை பண்றோம் சர்வேயருடைய ரோல. ஃபீல்டு ஒர்க்ல நமக்கு வந்து 3 டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரெகனாய்சன்ஸ், ஜஸ்ட் வந்து அந்த ப்ரீலிமினரி இன்ஸ்பெக்ஷன், அந்த ஏரியாவை இன்ஸ்பெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஃபீல்டு மெஷர்மெண்ட், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஏரியாவில் மெஷர் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க ஃபீல்டு நோட்ஸ். ஃபீல்டு நோட்ஸ்னா நம்ம மெஷர் பண்ண டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நோட்ல வந்து ரெக்கார்ட் பண்றது. அதுதான் வந்து ஃபீல்டு நோட்ஸ். ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஃபீல்டு ஒர்க். நம்ம ஃபீல்டு மெஷர் பண்ண ஆங்கிள்ஸ், டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிப்போம், சோ லென்த் மெஷர் பண்ணிப்போம், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நோட் பண்றோம் ஃபீல்டு நோட்ல. அதுதான் வந்து ரிட்டன் ரெக்கார்ட் ஆஃப் ஃபீல்டு ஒர்க் தான் ஃபீல்டு நோட்ஸ். ஃபீல்டு நோட்ஸ் யூஸ் பண்றதுக்கு சம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு நோட்ஸ்ல பென்சில் யூஸ் பண்ணணும், பென் யூஸ் பண்ணக்கூடாது கொடுத்துருக்காங்க பாருங்க. நெவர் யூஸ் சாஃப்ட் பென்சில் ஆர் இங்க். பென்சில் யூஸ் பண்ணணும், பென்சில்லையும் சாஃப்ட் பென்சில், ஹார்ட் பென்சில் இருக்கு. ஹார்ட் பென்சில் தான் நம்ம யூஸ் பண்ணணும், சாஃப்ட் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது. சாஃப்ட் பென்சில் ஆர் இங்க் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ரீசனுக்காக, இன்கேஸ் ஆஃப் டேம்பிங் கண்டிஷன், ஏதாவது வெதரிங் கண்டிஷனால ஏதாவது வாட்டர் அதுல வந்து அந்த பேப்பர்ல நமக்கு படும்போது என்ன ஆகும், சோ அது எல்லாமே ஸ்மட்ஜ் ஆயிரும், அது வந்து கரை படிஞ்சிடும். அதுதான் வந்து ஸ்மட்ஜ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மட்ஜ் ரெசிஸ்டன்ட் இருக்கிற பென்சில் நம்ம யூஸ் பண்ணணும். ஹெச் பென்சிலுக்கு வந்து ஸ்மட்ஜ் ரெசிஸ்டன்ட் அதிகமா இருக்கும். ஹார்ட் பென்சில், ஹெச் பென்சில், ஹெச்பி பென்சில்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஹெச் பென்சிலுக்கு தான் வந்து ஸ்மட்ஜ் ரெசிஸ்டன்ட் அதிகமா இருக்கும். சோ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், டிராயிங், அந்த டெக்னிக்கல் டிராயிங்ஸ், ஃபீல்டு நோட்ஸ்ல ரெக்கார்ட் பண்றது எல்லாத்துக்குமே வந்து ஹெச் பென்சில் யூஸ் பண்ணணும். என்ன ஹெச் பென்சில்லையும் அதோடைய ஹார்ட்னஸை பொறுத்து நம்பர் இருக்கு. 4H, 3H, 4H பென்சில்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ப்ரூஃப், அந்த ஃபீல்டு நோட் வந்து வாட்டர் ப்ரூஃபா இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன அப்ளை பண்றாங்க அப்படின்னா, ஸ்ப்ரே ஆஃப் தின் கோட் ஆஃப் அக்ரிலிக் பிளாஸ்டிக் ஆன் தி பேஜஸ் ஆஃப் ஃபீல்ட் புக்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. இது வாட்டர் ப்ரூஃபா இருக்கிறதுக்காக. என்ன டைப் ஆஃப் லெட்டரிங் யூஸ் பண்ணுவாங்க, டிராயிங்னாலே இன்வெர்ட் சிஸ்டம் ஆஃப் லெட்டரிங் யூஸ் பண்றாங்க. டைரக்டா நம்ம என்ன ரெக்கார்ட் பண்றோமோ அதை டைரக்டா ஃபீல்டு புக்லயே ரெக்கார்ட் பண்ணிடணும். ஏதாவது ஒரு ஸ்கிராப் பேப்பர்ல, ரஃப் பேப்பர்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்புறம் நோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ வேல்யூஸை டைரக்டா ஃபீல்டு ஒர்க்ல, அந்த ஃபீல்டு நோட்ஸ்ல தான் வந்து சர்வேல ரெக்கார்ட் பண்ற வேல்யூஸை நம்ம நோட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூஸ்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு, ஏதாவது ராங்கா நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா எரைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. நெவர் எரைஸ் ஆர் ஓவர், ஜஸ்ட் ஒரு லைனால கட் பண்ணிட்டு ஸோ அந்த வேல்யூஸ்க்கு மேல கரெக்டான வேல்யூஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம். எரைஸ் பண்ணக்கூடாது எப்பவுமே ஃபீல்டு நோட்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபீல்டு ஒர்க் போகும்போது ஸோ நியூ பேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஈச் டே ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னா அதுல வந்து சர்வேயர் வந்து சைன் பண்ணி அந்த டே என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் அதுல மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபீல்ட்ல நம்ம சர்வே பண்ற டேட்ல அன்னைக்கு என்ன, அந்த சர்வேயுடைய டைட்டில் என்ன, என்ன டேட்டு, ஸோ அதுல என்னென்ன யாரெல்லாம் அந்த சர்வேல இருக்கிறாங்க, பர்சன்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத மெயினா நோட் பண்ணிடணும். ஸோ ஃபீல்டு நோட்ஸ்ல அந்த சர்வேல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம் நம்ம நோட் பண்ணாதான் அப்போ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல நம்ம வந்து ஃபர்தரா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது கரெக்ஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அப்பெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் ஈச் டே ஒர்க்ல நோட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபீல்டு நோட்ஸ். ஃபீல்டு நோட்ஸ்ல த்ரீயா நம்ம நோட் பண்றோம். 3 டைப்ஸ் ஆஃப் நியூமரிக்கல் வேல்யூஸ், ஸ்கெச்சஸ், எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ். ஸோ இதுதான் நியூமரிக்கல் வேல்யூஸ்னா ஜஸ்ட் ஒரு வேல்யூ. ஸோ ஒரு லென்த் வந்து 10 மீட்டர், 10.56 மீட்டர் அப்படின்னு நம்ம மெஷர் பண்றோம்னா 10.56 மீட்டர் அப்படின்னு நம்ம வந்து கரெக்டா நோட் பண்ணணும். 10.6 மீட்டர் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து டெசிமலை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. கரெக்டா என்ன நோட் பண்றோமோ அதை அப்படியே வந்து நியூமரிக்கல் வேல்யூஸை டெசிமல் பாயிண்டோட நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்கெச்சஸ். ஸ்கெச்சஸ் ஒரு ஏதாவது டோபோகிராபிக்கல் பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்கெட்ச்ல வந்து காமிச்சோம்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து அதை பாக்குறதுக்கோ ஃபர்தரா வேற ஏதாவது பர்சன்ஸ் அதை வந்து பார்க்கும்போது அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஸோ அதனால ஸ்கெச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். நம்ம வந்து டிரா பண்றோம், ஸ்கேலுக்குலாம் டிரா பண்ண வேண்டியில்லை. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு நாட் டு ஸ்கேல் தான், ஸ்கேல் எல்லாம் டிரா பண்ணா நமக்கு டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரீடர்ஸ், அதை ரீட் பண்றவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஸ்கெட்ச் டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கெட்ச்லயும் நம்மளால டீடைல கொடுக்க முடியல, நியூமரிக்கல் வேல்யூஸ் அண்ட் ஸ்கெட்ச்ல சாட்டிஸ்ஃபை பண்ணாத டீடைல்ஸை வந்து எக்ஸ்பிளனேஷனா அதுல கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் நம்ம ஃபீல்டு ஒர்க்கை வந்து ஃபீல்டு நோட்ஸ். ஃபீல்டுல மெஷர் பண்ண வேல்யூஸை 3 டைப்ஸ் ஆஃப் டைப்ஸ்ல நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க்கா வந்து ஃபீல்டு நோட்ஸ்ல ரெக்கார்ட் பண்றோம். நியூமரிக்கல் வேல்யூஸா ரெக்கார்ட் பண்றோம், ஸ்கெச்சஸா ரெக்கார்ட் பண்றோம், அனதர் ஒன் எக்ஸ்பிளனேஷனா கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து ஃபீல்டு நோட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம் செகண்ட் டைப் ஆஃபீஸ் ஒர்க். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ஒர்க் பார்த்தாச்சு, சர்வேயருடைய ஒர்க் 3 பார்த்தோம். நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ஒர்க் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க். ஸோ ஆஃபீஸ் ஒர்க் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டேஷன்ஸ், டிராஃப்டிங், டிசைனிங். ஸோ 3 ஒர்க்ஸ் ஆஃபீஸ் ஒர்க். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டேஷன்ஸ். கால்குலேஷன்ஸ், நம்ம கால்குலேட் பண்ண மெஷர் பண்ண வேல்யூஸ்ல கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து கம்ப்யூட் பண்றோம் வேல்யூ. பிளாட்டிங் அண்ட் டிட்டர்மைனிங் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ். 2 பர்பஸ்க்காக நம்ம கம்ப்யூட் பண்றோம். பிளாட்டிங் பர்பஸ், நம்ம பிளான் அண்ட் மேப்பை வந்து பிளாட் பண்ணணும். பிளான் அண்ட் மேப் பிளாட் பண்ணணும் அப்படின்னா கால்குலேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்ன கால்குலேஷன், ஸோ லீனியர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா செயின் கரெக்ஷன், டேப் கரெக்ஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி கரெக்ஷன் அப்ளை பண்ணி கரெக்டான வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும் பிளாட் பண்றதுக்கு. ஸோ இதை டிராவல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளோஸ்டு டிராவல்ஸ்ல எரர்ஸ் வரும். ஸோ ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட்ல இருந்து எண்ட் பண்ற பாயிண்ட் கரெக்டா அதே பாயிண்ட்ல டிராவல்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாப் ஆகணும். இல்ல அப்படின்னா அங்க வந்து க்ளோசிங் எரர் அக்வர் ஆகும். ஸோ அந்த எரர் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி நம்ம பிளாட்டிங் பர்பஸ்க்காக ஒரு கம்ப்யூட்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு எந்த ஏரியாவை சர்வே பண்றோமோ அந்த ஏரியாவுடைய ஏரியா, வால்யூம், ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்காக நமக்கு கம்ப்யூட்டேஷன்ஸ் ஆஃபீஸ் ஒர்க்ல பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க டிராஃப்டிங். டிராஃப்டிங் உடைய பர்பஸ் என்னன்னா பிளான் அண்ட் மேப் ப்ரிப்பேர் பண்றதா. நம்ம கம்ப்யூட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையுமே பிளாட் பண்ணி மேப் அண்ட் பிளான் வந்து ஸ்கேலுக்கு நம்ம வந்து டிரா பண்றோம். நெக்ஸ்ட் டிசைனிங். ஸோ டிசைனிங் பிளான் அண்ட் மேப் யூஸ் பண்ணி இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசைன் பண்ணுவாங்க. ஸோ சர்வேயர்ஸ் என்ன பண்றாங்க டிசைனிங்ல, சர்வேயர்ஸ் உடைய ஒர்க் என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ரூட் சர்வேயிங், ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாம் இனிஷியல் டிசைனிங் வந்து சர்வேஸ் பண்றாங்க. என்னன்னா இப்போ ஒரு ரோடு இருக்கு அப்படின்னா அதுல வந்து கிரேடியன் ஃபிக்ஸ் பண்றது. ஸோ ஃபிக்ஸிங் ஆஃப் கிரேடியன் ஆன் தி ரோட் ஆஃப் தி லாங்கிடியூடினல் செக்ஷன் ஆஃப் ரோட்ல எல்லாம் வந்து கிரேடியன் ஃபிக்ஸ் பண்றது வந்து சர்வேயருடைய டியூட்டி. அதுதான் வந்து ப்ரீலிமினரி டிசைனிங். இன் கேஸ் ஆஃப் ரூட் சர்வேயிங்ல மட்டும் ப்ரீலிமினரி டிசைனிங் வந்து சர்வேஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் care and adjustment of instrument. This is the third one. So three types of works paathirukom. Third one, care and adjustment of the instruments. Various surveying instruments eppadi handle pandrom, carefully handle pannanom abingiradha idla paakrom. எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை ஃபர்ஸ்ட் சர்வேயர் வந்து ஸ்டடி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பாக்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அது எந்த பிளேஸ்ல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறத கரெக்டா நோட் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ண அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் அதுல பிளேஸ் பண்ணும்போது கரெக்டா அது இனிஷியலா என்ன பிளேஸ்ல இருந்ததோ அதே பிளேஸ்ல கரெக்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டீல் டேப் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்டீல் டேப் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண அப்புறம் வந்து ட்ரை கிளாத்தால நம்ம வந்து கிளீன் பண்ணிடணும். ஸோ இல்லை அப்படின்னா ரஸ்டிங் வரலாம். நெக்ஸ்ட் ஸ்டீல் டேப் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது எலக்ட்ரிக் பவர் லைன்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஆட்டோமொபைல்ஸ், வெஹிக்கிள்ஸ், காரு, பைக் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டீல் டேப் மேல மூவ் ஆயிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் காம்பஸ். காம்பஸ் யூஸ் பண்ண அப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணல, சர்வை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டின் யூஸ்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா காம்பஸை வந்து பிவோட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இல்லை அப்படின்னா அந்த காம்பஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவாயிரும். நெக்ஸ்ட் ட்ரைபாடு. ட்ரைபாடை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அதோடைய த்ரீ லெக்ஸுமே ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆயிருக்கணும், கிரவுண்ட்ல நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். இன்கேஸ் ஆஃப் ஸ்மூத் சர்ஃபேஸ் பேமெண்ட்ல எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகாது. அந்த கேஸ்ல என்ன பண்ணணும்னா ஏதாவது கிராக்கோ இல்ல ஜாயின்ஸோ இருக்குன்னா அதுல வந்து நம்ம கரெக்டா வந்து ட்ரைபாடோட லெக் ஃபிக்ஸ் ஆயிருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் லெவல் ஆர் தியோடலைட். ஸோ லெவல் தியோடலைட்ல எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து எப்படி லிஃப்ட் பண்றோம், எப்படி கேரி சுக் பண்றோம். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம டெலஸ்கோப்ல இருந்து நம்ம வந்து லிஃப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளங்கையில ஃபூட்டிங் பிளேட்டோ இல்ல லெவலிங் ஹெட்டோ வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை லிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்டிங், இன்ஸ்ட்ருமெண்ட்டை சுக் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருந்ததுன்னா நம்ம வந்து பாக்ஸ்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வச்சுதான் நம்ம சுக் பண்ணணும், ட்ரைபாடோட சுக் பண்ணக்கூடாது. டிஸ்டன்ஸ் கம்மியான பிளேசஸ்ல மட்டும் நம்ம வந்து ட்ரைபாடோட சுக் பண்றோம் அப்படின்னா, ஸோ ஸ்க்ரூஸ் எல்லாமே நல்லா ரொம்ப டைட்டா அந்த மாதிரிலாம் ஹோஸா இல்லாம இருக்கணும். நம்ம சுக் பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஷோல்டர்ல தான் நம்ம வந்து எடுத்துட்டு போகணும், கேரி பண்ணிட்டு போகணும் சுக் பண்ணும்போது. அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பேக்லையும் ட்ரைபாட் வந்து ஃப்ரண்ட்லையும், ட்ரைபாட் லெக் வந்து ஃப்ரண்ட்லயும் இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். நெக்ஸ்ட் கிராஜுவேட்டட் சர்க்கிள்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிராஜுவேட்டட் சர்க்கிளை எப்பவுமே ஹேண்டால டச் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நம்ம ஹேண்ட்ல டச் பண்ணிட்டோம்னா டேர்னிஷ் ஆயிரும். டேர்னிஷ்னா அது வந்து மங்கல் ஆயிரும் அந்த சர்க்கிள். ஸோ அப்போ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், டேர்னிஷ்ட் போர்ஷனை ரிமூவ் பண்றதுக்கு வாட்ச் ஆயில் அப்ளை பண்ணணும். அப்ளை வாட்ச் ஆயில் ஆஃப்டர் கிளீனிங் வித் கேமல்ஸ் ஹேர் பிரஷ். ஸோ இதுதான் வந்து கிராஜுவேட்டட் சர்க்கிளை கிளீன் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்க்ரூஸ். எப்பவுமே வந்து கிளாம்ப் ஸ்க்ரூ, அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ, லெவலிங் ஸ்க்ரூ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஓவரா டைட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே வந்து வாட்ச் ஆயில் கொண்டு கிளீன், அப்படி ரொம்ப டைட்டா இருக்கு, லூஸ், அது வந்து ஃப்ரீயா வந்து ஈஸியா டேன் ஆகல அப்படிங்கிற கேஸ்ல நம்ம வந்து வாட்ச் ஆயில் மூலமா அதை வந்து லூப்ரிகேட் பண்ணிடலாம். அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே கிளீன் அண்ட் லூப்ரிகேட் வித் வாட்ச் ஆயில். நெக்ஸ்ட் லென்சஸ். லென்சஸ் வந்து டெலஸ்கோப்ல வந்து அப்ஜெக்டிவ் அந்த பீஸை வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணாத டைம்ல டெலஸ்கோப் வந்து கவர் பண்ணிடணும். கேப் யூஸ் பண்ணாத டைம்ல டெலஸ்கோப் வந்து கேப் மூலமா கவர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கேமல்ஸ் ஹேர் பிரஷ். லென்ஸை வந்து கிளீன் பண்றதுக்கு லென்ஸ் கிளீனிங் லிக்விட் அவைலபிளா இருக்கும். ஸோ ஒரு குட் குவாலிட்டி லென்ஸ் கிளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்டரும் ஆல்கஹாலும் ஈக்குவல் அமௌண்டா எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன யூஸ் பண்ணி கிளீன் பண்றாங்க பாருங்க, கேமல்ஸ் ஹேர் பிரஷ், பீஸ் ஆஃப் சாம்வாஸ் லெதர் ஆர் சாஃப்ட் சில்க் ராக் மாய்ஸ்டன்ட் வித் ஆல்கஹால். ஸோ இதுதான் இதுல த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, த்ரீ டைப்ஸ். இதுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி தான் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ சாம்வாஸ் லெதர் அப்படின்னா மலையாட்டு தோல், சாஃப்ட் சில்க் வந்து ஆல்கஹால்ல மாய்ஸ்டன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லென்ஸை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ண அப்புறம் அதை வந்து நேச்சுரலாவே ட்ரை ஆகட்டு அப்படின்னு விட்டுறலாம், நம்ம வந்து வைப் பண்ண வேண்டியில்லை. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்வே. ஸோ நம்ம ஆல்ரெடி ரோல் ஆஃப் சர்வேயர் பார்த்துருக்கோம். ஆஃபீஸ் ஃபீல்டு ஒர்க் என்ன, ஆஃபீஸ் ஒர்க் என்ன, நெக்ஸ்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் சர்வேயர்ஸ், இதெல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்வே. சர்வேயோட இம்பார்ட்டன்ஸ் எல்லா சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்லயுமே பிளானிங் அண்ட் டிசைனிங்ல வந்து சர்வே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன சர்வே தான். பிளானிங் அண்ட் டிசைனிங் ஆஃப் ஆல் சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ், டவுன் பிளானிங், பில்டிங், ஹைவே, ரயில்வே எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்வேயிங் தான். நெக்ஸ்ட் நேஷனல் அண்ட் ஸ்டேட் பவுண்டரி. ஸோ பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்றதுல சர்வேயிங் தான் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஸ்டேட் பவுண்டரி, நேஷனல் பவுண்டரி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்றது. நேவிகேஷனல் சார்ட்ஸ், சீல லேண்ட்லாம் நேவிகேஷனல் சார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது. அஸ்ட்ரானமிக்கல் சார்ட்ஸ், ஸோ மூணு, பிளானட், ஸ்டார் இது எல்லாமே எங்க இருக்கு அப்படிங்கிறது, சன், ஸ்டார், லொகேஷன் இதெல்லாம் ஷோ பண்றது தான் வந்து அஸ்ட்ரானமிக்கல் சார்ட்ஸ். நெக்ஸ்ட் லேண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இது எல்லாமே சேம் தான். ஃபிக்சேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பவுண்டரிஸ், மேப்பிங் தி எர்த் அபவ் அண்ட் பிலோ மீன்ஸ் லெவல். ஸோ இது எல்லாமே வந்து surveying உடைய importance. So next previous exams, various examsல வந்து various state surveyor exams, draftman examsலாம் என்ன இந்த topicல இருந்து என்ன questions கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கறோம். Correct sequence of surveying operation. So இது ஒரு question, ஒரு examல கேட்ட question. Surveying operations உடைய correct sequence. First ஒரு 4 options கொடுத்து கேட்டிருந்தாங்க பாருங்க. Reconnaissance, next field observation, next data analysis, fourth one map making. So இது பாத்துக்கோங்க. Next the movable parts that are cleaned and lubricated comes under the category of field work, office work, design work, care and adjustment of instruments. So movable parts, instruments உடைய parts வந்து நம்ம clean and lubricated பண்றோம். So அது எதுல பார்த்தோம்? Care and adjustment of instruments categoryல பார்த்தோம். இது ஒரு examல previous examல கேட்ட question. So the right answer வந்து இதுல option D, care and adjustment of instruments. Next the preliminary inspection of the area to be surveyed is. So first preliminary inspection, survey பண்ண போற ஏரியாவை நம்ம வந்து இனிஷியலா இன்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு பார்த்தோம், ரெகனைசன்ஸ். சோ இது வந்து 3 क्वेश्चंस வந்து previous examsல கேட்ட क्वेश्चंस. So next topic layout of drawing sheets and title block in next classல பார்க்கலாம். Thank you.